ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, கப்பலில் உருவாகிற கார்பேஜை பற்றி. அந்த கார்பேஜ் என்ன பண்ண போகிறோம், எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுவோம், அதுதான். பொதுவாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டில் உருவாகிற கார்பேஜ் எல்லாம் நம்ம வந்து கார்பேஜ் ட்ரக் வரும்போது அதில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி கப்பலில் உருவாகிற கார்பேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போ நம்ம எகிப்தில் சுவேஸுங்கிற ஒரு இடத்துல இருக்கோம், ஆங்கரில். அந்த வியூவை பாருங்கள். ஸோ வாங்க நம்ம அப்படியே கார்பேஜ் ரூம் போய் பார்க்கலாம். பயங்கர நாய்ஸாக இருக்குல்ல. இது எல்லாமே இன்ஜின் ரூம் ப்ளோவர்ஸுங்க. ப்ளோவர் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும் பார்க்குறீங்களா. இது ப்ளோவரோட வெண்ட்ஸ் ரெண்டும். ஸோ இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆல்ரெடி நம்ம கார்பேஜ் ட்ரம் எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா அப்படியே தெரியும். ஃபுல்லாகி ஓவர் ஃப்ளோ ஆகி மேலே வச்சுருக்குறோம். இது எல்லாமே இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி கம்பெனிலேருந்து அப்ரூவல் வாங்கியாச்சு. ஸோ போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். போட் வந்துச்சுன்னா போட்டில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கார்பேஜ் ட்ரம்மும் ஒவ்வொரு கலர் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீன் கலர் வந்து ஃபுட் வேஸ்ட்டு, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் வர்ற மிச்சத்தை வந்து இந்த ஃபுட் வேஸ்ட்டில் போடுவாங்க. எல்லோ கலர் வந்து பேப்பர். ஸோ ரெட் கலர் பிளாஸ்டிக், ப்ளூ கலர் வந்து கிளாஸு மெட்டல் அந்த மாதிரி, பிளாக் கலர் வந்து ஆயிலி ரேக்ஸுங்க. நம்ம யூஸ் பண்ண ஆயில் எல்லாம் துடைச்சிட்டு யூஸ் பண்ண ரேக்ஸு. இது வந்து ஹசார்டஸ் வேஸ்ட்டு. இதில் வந்து நம்ம பேட்டரி கிட்ரி அந்த மாதிரி ஐட்டங்கள், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள்லாம் போடுவாங்க. ஆஷ், இன்சினரேட்டர் ஆஷ். ஸோ இந்த கார்பேஜ் எல்லாம் நாங்கள் வந்து இப்போ சேலிங் இருந்துச்சுன்னா கார்பேஜ் எல்லாம் எரிப்போம். ஸோ எரித்து அந்த கார்பேஜெல்லாம் தான் நம்ம இந்த ஆஷா, அது கன்வெர்ட் ஆகி ஆஷா வரும்ல சாம்பல், அந்த சாம்பலை தான் இதில் கலெக்ட் பண்ணி வைப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் போஸ்டர் வேறு வச்சுருக்காங்க. இன்கேஸ் எது எந்தெந்த கார்பேஜ் எது எதுக்கு உள்ளது அப்படிங்கிறது போஸ்டர் வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்மள்ட்ட உள்ள கெப்பாசிட்டிஸ், ட்ரம்மோட கெப்பாசிட்டிஸ். ஸோ அப்படியே கார்பேஜ் ரூமுக்குள்ளே போகலாம். இதுதாங்க கார்பேஜ் ரூமு. இது ஒரு கார்பேஜ் கம்பாக்டர், பார்த்தா தெரியும். ஸோ வழக்கமாக நம்ம பேப்பர் பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே இந்த மிஷின்குள்ளே போட்டு அப்படி கம்பாக்ட் பண்ணி தான் இங்கே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. எல்லா கார்பேஜையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தா தெரியும், இந்த கார்பேஜ் எல்லாமே இப்போ நீங்கள் இங்கே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்களா, இந்த கார்பேஜ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு இதை கம்ப்ரஸ் பண்ணி அதோடய குவான்டிட்டியை கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இதோட வேலை. இது வீக்லி ஒன்ஸ் நாங்கள் பண்ணுவோம். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஆளெல்லாம் இல்லை, யாருனாலும் பண்ணிக்கலாம். அப்போ தேவைப்படும் போது பண்ணுவோம், பண்ணி பண்ணி வைப்போம். இப்போ வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் ஏதாவது கப்பலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அது நான் என்னென்ன பார்த்து உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.